மீடியா வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில், பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில், பாலாஜி தர்ணிதரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சீதகாதி. சீதகாதி படத்தை ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நிறைய ஆன்சாம்பிள் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. லைனா அப்படியே நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க சின்ன சின்ன இன்டர்வல்ஸ்ல. ஸ்டார்டிங் வித் ஊர்வசி அர்ச்சனா, மௌலி, டைரக்டர் மகேந்திரன், பகவதி பெருமாள், ராஜ்குமார், கருணாகரன், சுனில், பார்வதி நாயர், ரம்யா நம்பிசன், காயத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் செல்வனோட படம் ரிலீஸ் ஆக போதுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ரொம்ப பயங்கரமாவே இருக்கும். ஏன்னா அவரோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் சீதகாதி படத்தை கூட லைக் ரிலீஸ் ஆகும் போது ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு 8-year-old ஐயா ஆதி மூலமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர், மேக்கப் ப்ராஸ்திக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஒரு எஃபர்ட் போட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, படத்துல இன்னும் நிறையவே இருக்கு. ஒன் லைன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கலைஞருக்கு அழிவு கிடையவே கிடையாது. இதுதான் ஒரு மைய கருவா வச்சு டாக்டர் பாலாஜி தர்ணிதரன் சீதகாதி படத்து மூலியமா சொல்றாரு. விஜய் சேதுபதிக்கு ஒய்ஃபா நடிச்சிருக்கிற ஊர்வசி அர்ச்சனா அண்ட் ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற மௌலி அவர்கள் ஒரு சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது ரொம்ப இமோஷனலா நம்மளுக்கு ஒரு காமிக் ரிலீஃபா படத்துல வர சீன்ஸ்ல பகவதி பெருமாள், ராஜ்குமார் மற்றும் சுனில் நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காங்க. இவங்களோட படத்துல நடிச்சிருக்கிற டைரக்டர் மகேந்திரன், கருணாகரன், காயத்ரி, ரம்யா நம்பிசன், பார்வதி நாயர், இன்னும் அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த வேரியஸ் இமோஷன்ஸ் வந்து கரெக்டான ஒரு போர்ஷன்ல கொடுத்து எந்த விதமான ஒரு ஃபிளாவும் இல்லாம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரஸ்காந்தி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு டிராமா படத்துல ஆர்டிஸ்டோட மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கேப்சர் பண்றது ரொம்பவே முக்கியம். அண்ட் அந்த வகையில கரெக்டான பிளேஸ்மெண்ட்ஸ்ல இன் அண்ட் அவுட் ஷார்ட்ஸ் வச்சு டீடைல்டா கேப்சர் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேச்சுரல் லைட் அண்ட் ரொம்ப அழகாவே யூட்டிலைஸ் பண்ணிருக்காரு. அண்ட் படத்துல வர லென்ஸ் ஃபிளரோ விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு. இவரோட இன்னொரு ஒரு சப்போர்ட்டிவான ஹேண்ட் மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா. சமீபத்துல 96 படத்துல வர சாங்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் மோட்ல போட வச்சு கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. படம் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிற டைம்ல, இல்லைன்னா அப்படியே டைம் மட்டும் ஃப்ரீஸ் ஆயிடும்ல, அந்த டைம்ல எல்லாம் இவரோட பிஜிஎம் தான் நான் படத்தையே மூவ் பண்ணது. ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான ஒரு டச் கொடுத்துருக்காரு படத்துக்கு. ஒரு படத்தை யூனிஃபார்மா எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் பிரசென்ட் பண்ற விதமும் ரொம்ப முக்கியம். அந்த வகையில எடிட்டர் ஆர் கோவிந்தராஜ் படத்தை ரொம்ப அழகாவே பிரசென்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். எடிட்டர் பாலாஜி தர்ணிதரன் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணோம் எப்படி ஒரு ஐகானிக் அண்ட் சிக்னேச்சர் ஒரு சீன் வச்சிருந்தாரு, இனி வரைக்கும் நம்ம அதை ரசிச்சுட்டே இருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு ஐகானிக் அண்ட் சிக்னேச்சர் சீன் வச்சிருக்காரு. கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்து மூலமா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல டெக்னாலஜி இருந்தா யார் வேணாலும் நடிக்கலாம், அண்ட் காசு இருந்தா யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லாரும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா சினிமான்றது ஒரு ரொம்ப புனிதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் என்றத சீதகாதி படத்து மூலமா ஆடியன்ஸுக்கு ரொம்ப அழகா உணர வச்சிருக்காரு டைரக்டர் பாலாஜி தர்ணிதரன். இப்ப இருக்கிற கரண்ட் சினாரியோல மக்கள் எல்லாருமே சினிமாங்கிற மீடியம் மட்டும்தான் ரொம்ப சப்போர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதனால எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு லைவா பெர்ஃபார்ம் பண்ற திறமையான தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து அழிஞ்சு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தியேட்டர் என்கிற மீடியமே கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே ட்ரேசஸே இல்லாம அப்படியே போயிடுது. இந்த ஒரு சேட்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை தான் படத்து மூலமா சொல்லியிருக்காங்க சீதகாதி அண்ட் டீம். விஜய் சேதுபதியோட எல்லா படமும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் இந்த படமும் தேர்ஸ் நோ எக்ஸெப்ஷன் அபவுட் இட். அவரை வந்து மக்கள் செல்வன் எல்லாரும் கூப்பிடுறோம். இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாரும் அவரை ஐயா ஐயா அப்படிதான் அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் பேக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் ஒரு சின்ன ரிமைண்டர் ஃபார் ஆல் த மூவி பஃப்ஸ், நிறைய பேர் வந்து படத்தோட ஒரு 10 minutes கழிச்சு இல்ல ஒரு 15 minutes கழிச்சு தான் போய் தியேட்டர்லயே ஸ்கிரீன் எல்லாம் தேடி போய் உட்காருங்க. இந்த படத்துக்கு தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. முன்னாடியே ப்ரையர் டு த டைமிங்ஸ் போய் உட்காந்துடுங்க. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் 30 minutes தான் படத்தோட ஹைலைட்டிங் சீன்ஸ், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் வந்து எல்லா ஆடியன்ஸ் எல்லா லைக் ஆல் சென்டர்ஸ் ஆல் ஏஜ் குரூப்ஸ் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு படம். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சே நோ டு பைரசி. உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா V4E மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க V4E மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க டு கெட் ஆல் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஃப்ரம் V4E மீடியா. ஸோ உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரஸ் ரியாஸ்.